இந்த நோயாளிக்கு இதே டைமில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஹைப்ரிட் ப்ரொசீஜர்னு சொல்கிறோம். இவங்களுக்கு வயிற்று வலி வேறு காரணங்கள் இருக்கா, அதாவது கேஸ்ட்ரைட்டிஸோ அல்சரோ இருக்காங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது நம்மளோட உணவு குழாய். நீங்கள் பார்த்துட்டு உணவு குழாய், இப்போ நம்ம ஜஸ்ட் உணவு குழாயில் முதல் பகுதியில் இருக்கும், அதாவது ஹார்ட் வந்து அதில் அடிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஹார்ட் அடிச்சுட்டு இருக்குது, அதுலேருந்து நம்ம கீழே போகும்பொழுது உணவு குழாயும் இறப்பையும் சேர்ற இடம் சொல்லுவோம். அதாவது உணவு குழாயும் இறப்பையும் சேரும், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 35. ஸோ இது வந்து ஒரு வேல், இது சாப்பாடை நம்ம உணவு பொருளை மேலிருந்து உணவு குழாயிலிருந்து உள்ளே அலோவ் பண்ணுமே, இறப்பைக்கு அலோவ் பண்ணுமே தவிர இறப்பையிலேருந்து மேலே அலோவ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது இறப்பையோட உள்ளே போயிட்டோம். அழகாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ இவங்களோட இறப்பையில் பார்த்தோம்னா இது வந்து கண்டிப்பாக அவங்களோட கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே இதில் நம்ம நேரோ பேண்ட் இமேஜிங்னு சொல்கிறோம். இந்த நேரோ பேண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் மெலிக்னன்சியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி, அட்வான்ஸ் எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் இதுன்னு சொல்லுவோம். இதே இதில் இது எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட மியூக்கோசல் பேட்டர்ன் ஆஃப் த ஸ்டமக்கை பார்க்கலாம். ஸோ இதில் ஏன் அந்த மைல் ஆண்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ நம்ம டியோடினத்துக்குள்ளே போகிறோம். டியோடினம்ங்கிறது உணவு இறப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போகக்கூடிய ஒரு துவாரம், அது வழியாக சிறுகுடலின் முதல் பகுதியை பார்க்குறோம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பித்தம் நிற்கு வந்து நிற்குதுலி, இங்கே தான் பித்தம்னு சொல்கிறோம். நம்ம பித்தப்பையிலேருந்து வரக்கூடியது, இப்போ பித்தப்பையை எடுத்த பிறகு நமக்கு பித்தம் வந்து கொண்டு இருக்குது, ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டுருக்குது. ஸோ இது செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உணவு குழாய் இரண்டாவது பகுதி, இதுவும் நார்மலாக. ஸோ இவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு, இப்போ நான் இவங்களுக்கு அறுவை சிகிச்சை முடித்தோன்னு அப்படியே அனுப்பினோம்னா, இவங்க திரும்பவும் கண்டிப்பாக உணவு வயிறு வந்து வீக்கமாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க. ஸோ நான் இப்போ இதை கண்டுபிடிக்கிறனால, இப்போ இந்த பார்த்தி வயிற்றோட மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லலாம், பண்டஸ் ஆஃப் த ஸ்டமக்குன்னு சொல்லுவோம். இதில் செகண்ட் இருக்குது. இப்போ நான் நேரோ பேண்ட் இமேஜ் போடுறேன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பிளாக் ஸ்பாட்டாக தெரிகிறது எல்லாமே வந்து சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும்போது இந்த நோயாளி வந்து இப்போ நான் அறுவை சிகிச்சை செய்துட்டு போயிருந்தால் கூட கண்டிப்பாக திரும்ப ஒரு அப்டமல் பெயினோடு திரும்ப திரும்ப வருவாங்க, நமக்கு காரணங்கள் என்னென்னு தெரியாது. ஸோ இதில் பார்க்கலாம் எரோஷன் ஆஃப் த பண்டஸ்மா பாடி, பாடி எரோஷன் ஆஃப் த பாடி, சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அப்படி நம்ம மியூக்கோசால் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும் நம்ம வயிற்றோட, அந்த பகுதி அப்படி கிழிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்களோட வயிற்று வலிக்கு காரணங்கள். ஸோ வயிற்று வலிக்கு இவங்களுக்கு ஒரு காரணங்கள் இல்லை, மூன்று காரணங்கள், அது ரெண்டு காரணங்கள் சரி செய்யப்பட்டது, ஒரு காரணமும் இருக்குது. இதுக்கு அவங்க மெடிசன்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டியிருக்கும், உணவு பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டியிருக்கும். தேங்க்யூ.